ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரண்டா ரேஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் மேம். எங்கே இருந்து வரீங்க, உங்கள் நேம் என்ன, எங்கே படிச்சீங்க, என்ன போஸ்டிங் இப்போ எடுத்திருக்கீங்க? சார், என் பேர் பிரியதர்ஷினி. எங்கள் டிஸ்ட்ரிக் வந்து என்னென்னா நாமக்கல். இப்போ வந்து நான் சேலம் வரண்டா ரேஸ் அதில் வந்து படித்தேன். ஆமாம். என்ன ரேங்கிங் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, நீங்கள் எதிர்பார்த்த போஸ்டிங் எடுக்க முடிஞ்சது, அங்கே வேகன்சி இருந்தால் இன்னும் அடுத்தது போகிறவங்க வந்து என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறது? என்னோடய ஓவரால் ரேங்கிங் வாங்க 3156. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனதே வந்து என்னென்னா ரூரல் டெவலப்மெண்ட் தான். அது ஃபர்ஸ்ட் போன அட்டெம்ட்லேயே எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே நான் கேட்டோன்னே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஹாப்பி. இதுக்கப்புறம் வர்றவங்க வந்து கோர்ட்டு ஸ்கூலில் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய இருக்குது. இப்போ சேலம் பிரான்ச்சில் படிச்சுன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன மாதிரி எக்ஸாமிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, நம்ம சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் கிடச்சிது, அதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு அவங்க தனியாக அவங்க ஒரு மேஜராக ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க. அது வந்து நம்ம ஒரு ரீசன் சொல்லலாம். ப்ளஸ் ரிப்பீட்டேட்டிவ் டெஸ்ட்டு தான். இப்போவுமே மென்டாஸ் அதெல்லாம் வந்து இன்னும் நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. இப்போவுமே ஒரு நல்ல வெல்விஷர்ஸ் வர அவங்க. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்ன டவுட்னாலும் என்னால் நான் கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணிப்பேன். டெஸ்ட்டும் ஓகே. என்னோட மென்டார் வந்து ஸ்ரீராம் தினேஷ் சார், இவங்க ரெண்டு பேரும். எங்கள் மென்டார் ஃபஸ்ட்டாக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது தினேஷ் சார் பண்ணியிருந்தார். அவர் ஒரு இப்போவும் என்னை கைட் பண்ணிட்டுருக்காரு. இது வந்து உங்களுக்கு எத்தனாவது அட்டெம்ட், எவ்வளோ நாள் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க? சார், இது வந்து நான் 2019 ரேஸில் ஜாயின் பண்ணேன். இப்போ ஒரு கொரோனா பேன்ச்சினால அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். அப்புறம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் எல்லாம் ரெகுலர் ஆனதுக்கப்புறம் நான் கிளம்புனேன். திருப்பியும் இன்ஸ்டியூட் போனோம். அப்புறம் இந்த இதில் நான் ஸ்டாஃப்ஸ்க்கும் சொல்கிறேன் சார். இப்போ அந்த சேலம் பிரான்ச்சில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கும் ஒரு பெரிய ரோல் தேங்க்ஸ் சொல்லு. அவங்க வந்து குரூப் ஒன் ரேஞ்சுக்கு வந்து எங்களுக்கு அவங்க ஓன் நோட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எல்லாம் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். 2019 2020 வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு, எங்கேயுமே இது இல்லை. அப்போ அந்த டைம்ல எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, நம்ம சைட்லேருந்து எப்படி வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க? சார், நாங்கள் வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஃபாலோ கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஆன்லைன்லேயே அது வந்து ட்ராப் பண்ணலை. அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு பொண்ணு கோமத்தின்னு, அவங்க ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் சொல்லி தான் பண்ணுச்சு. இப்போ எக்ஸாம் போஸ்டிங் நீங்கள் வாங்கிட்டீங்க, இந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, யாருக்குன்னா என்ன, இது சக்ஸஸ் கடைசியாக எனக்கு டெடிகேட் பண்ணிக்குவேன். இது எல்லாத்துக்குமே, பேரண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ், ஸ்டாஃப்ஸு, மென்டர்ஸு, கைட் பண்ணவங்க, எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணேன் சார். ஃபைனலி எனக்கு ஃபேமிலி சைட்லேருந்து உங்களுக்கு எப்படி சொல்லி, இப்போ பொண்ணாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ 2-3 வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படின்னா உங்கள் டைம் பீரியட் வந்துருக்கணும். அப்போ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க? சப்போர்ட்னா அவங்க இல்லாமலாம் அவ்வளோ பாசிபிளே கிடையாது. என்னன்னாலும் ஒரு அவங்கெல்லாம் ஒரு பெரிய பில்லர்ஸ் மாதிரி எனக்கு எல்லாமே. என்னை சுற்றி அந்த பாசிட்டிவ் இது தான் அதிகமாக இருக்குது. ஃபேமிலியில் எனக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க இல்லைன்னா இதெல்லாம் இல்லை சார். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃபேமிலி, மாமா, சித்தப்பா, என்ன இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஸோ அவங்கள அவங்க ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் பெருசாக தேங்க் பண்ணிக்கிறேன் சார். இப்போ சென்னைக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கவுன்சிலிங் வந்திருக்கீங்களா, எப்படி வந்து அக்கமடேஷன்ஸ்லாம் இருந்தது அதை பற்றி? சார், இது என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம். நான் கிளியராக படித்து உட்காந்து நான் எழுதின ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கிறது எனக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ டோட்டலி ஹாப்பி சார். உங்கள் கூட யார் மேம் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி? சார், அப்பா, மாமா, அண்ணா மூணு பேரும் வந்திருக்காங்க சார். மாமா சார், தாய் மாமா. உங்கள் பொண்ணு வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது சார், கஷ்டப்பட்டு பொண்ணு படிக்க வச்சுருக்கேன். வாதியாளர்களுக்கும் பேரண்ட்களுக்கும் நன்றி சார். இதோ உங்கள் பொண்ணு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க, எதுன்னு சார்? பொண்ணு மேலே மேலே இன்னும் நல்லா படித்து, நல்லா மேலே மேலே நல்லா படித்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறும். இதே நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றிடுச்சு. நன்றி சார். அதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மாதிரி சப்போர்ட்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க படிக்கும்போது? அதாவது அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே என்னை வந்து இல்லங்காமல் செஞ்சு கொடுத்தோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அதாவது அதுக்கு தேவையானது எல்லாம் எதுவுமே குறைவைக்கல இது வரைக்கும், இந்த நம்ம வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாம் அதுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி பண்ணோம் சார். இப்போ இதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களை படிச்சுட்டு வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல வளர்ச்சி தான் சார். கண்டிப்பாக ரொம்ப நன்றி ஐயா, உங்கள் பொண்ணு பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எய்ம் என்ன மேம்? சார், குரூப் ஒன் ட்ரை பண்ணியிருக்கேன். மெயின்ஸ் கொடுத்துருக்கேன் சார், குரூப் 2 மெயின்ஸ். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இதுக்கப்புறம் உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் சார். வரப்போகிற எக்ஸாம்லையும் நீங்கள் பாஸ் ஆகி வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சார்.